लगो सरसे बन गो। நம்மாத்த நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மாத்த நலபாகத்தில் வெஜிடபிள் புலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு பேனில் நான் நெய் விட்டுட்டேன் கிண்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கலான்னு டிசைட் பண்ணேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 பிரியாணி இலை, அப்புறம் ஒரு துண்டு பட்டை. ஸோ அந்த பட்டையை வந்து பொடிச்சு வச்சுட்டுருக்கேன் வேறு ஒன்றில். அப்புறம் ஒரு அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா கீறி வச்சுட்டுருக்கேன். முந்திரி வந்து ஒரு 15 முந்திரி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன முந்திரிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து வெங்காயம் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸ் ரெண்டுத்தையுமே ஒரு 5-6 பீன்ஸு இந்த 1 இன்ச் நீளத்துக்கு, கேரட் ஒரே ஒரு கேரட் 1 இன்ச் நீளத்துக்கு கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி புலாவும் குருமாவும் பண்ண போகிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் மொத்தமாக அரைச்சிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் புலாவுக்கும் 1 ஸ்பூன் குருமாவுக்கும் எடுத்துப்பேன். அப்புறம் கடைசியாக போடுறதுக்கு கொத்தமல்லி. தண்ணியோட அளவு நான் பண்ணும்போது சொல்கிறேன். தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து பாஸ்மதி அரிசி வந்து 1 கப்பு, அதாவது நம்ம 250 ml கப்பு இருக்கு இல்லையா. ஸோ இந்த கப்பால் 1 கப்பு எடுத்து நல்லா களைஞ்சிட்டு 2-3 தடவை களைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணிக்கூர் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அப்போ நல்லா சாஃப்டாக நல்லா வேகும், அதுக்கு ஊற வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஸோ நெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம். இது லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த வாசனை வரட்டும். மிளகு வந்து வெடிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ வந்து நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து முந்திரி லைட்டாக வறுபடட்டும். முந்திரி வந்து நல்லா செவந்தாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் சேர்த்து இது வந்து வெங்காயம் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பாதியை சேர்த்துக்கிறேன் நான். மீதி நான் வந்து குருமாவுக்கு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கி வருது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து பீன்ஸ் கேரட் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கேரட் ரெண்டையுமே போட்டு ஒரு தடவை நல்லா பிரட்டி கொடுத்துருப்போம். ஒரு 1 நிமிஷம் நல்லா வந்து பீன்ஸ் கேரட் போட்டப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து கரெக்டாக ஒரு 4-5 பீன்ஸு ஒரே ஒரு சின்ன கேரட் போடணும். நிறைய அதிகமாக போட்டேன் அப்படின்னா காய்கறி வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இது 1 கப்பு அரிசிங்கிறதுனால 4-5 பீன்ஸ் ஒரு கேரட் வந்து சரியாக இருக்கும்.
ரெண்டு நிமிஷம் நல்லா இது மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கட்டும். ஸோ 2 மினிட்ஸ் ஆயிடுத்து. நல்லா வந்து பீன்ஸ் கேரட்டோட பச்சை வாசனையும் நல்லா போயாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம். ஸோ அரிசியில் வந்து தண்ணி வடிகட்டிட்டு இதை சேர்த்துக்கலாம். ஸோ அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக கிளறி விட்டுருந்தோம். அரிசி வந்து உடையாத மாதிரி லைட்டாக கிளறி விட்டுருந்தோம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த கப்பால் 1 கப் அரிசி எடுத்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து 1 க்கு 2 கப்பு தண்ணி. ஏன்னா ஒரு 1/2 மணிக்கு நம்ம ஊற வச்சுருக்கோம், அதனால் 1 க்கு 2 கப் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து இது ஒரு தடவை நல்லா கலந்துருங்கோ. ஃபைனலாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து இந்த தண்ணி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 1 உப்பு கூட இருந்தால் நமக்கு ரைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோ, கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து லிட்டை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். ரொம்ப லோ ஃப்ளேம் இல்லை, கொஞ்சம் மீடியம் லோவாக வைக்க போகிறேன். அதே மாதிரி நான் இந்த பர்னர்லேருந்து அந்த பர்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறேன். மூடிக்கலாம். இப்போ வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இது கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடும். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இடையில ஒரு தடவை உங்களுக்காக திறந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து லைட்டாக நான் வந்து சிம் பண்ணிடுறேன். சிம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுத்து. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்மையாக இருக்குது வாசனை. சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுத்து. இப்போ இதை வந்து மெதுவாக சாதம் உடையாமல் ஃபுல்லாக ஒரு தரம் நன்னா வந்து கிளறி விட்டுருங்கோ. இதுக்கு தொட்டுக்க வந்து சைட் பை சைட் நான் வெஜிடபிள் குருமா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட வீடியோவும் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதையும் இது கூடவே தான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால அதை தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க் என் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வெஜ் புலாவ் அண்ட் வெஜ் குருமா ரெண்டுத்தையுமே சேர்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் டின்னர் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதில் வந்து காரம் அதிகமாக இல்லாததுனால குழந்தைகளுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இது ஸ்ரீஹானோட ஃபேவரட் ரெசிபி, அதனால உங்கள் குழந்தைகளுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.